अल्लाह तेरा है एहसान, तूने बढ़ा दी सबकी शान, आया है बन के मेहमान नूरे रमजान। அஸ்ஸலாமலைக்கும், இது உங்கள் அயாஸ் கிச்சன். நம்ம அயாஸ் கிச்சனில் இன்றைக்கி ரம்ஜான் டே வ்ளாக் தான் ஷேர் பண்ண போகிறோம். எங்களுடைய சுஹூர் ரொட்டீன் தான் நாங்கள் இந்த வ்ளாகில் ஷேர் பண்ண போகிறோம். கூடவே இந்த வ்ளாகில் நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி கூட பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது இந்த வ்ளாக்னா நைட்டு 8:00 ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம ஃப்ளாட்லேயே கீழ் வீட்டில் தராவே நடத்துகிறாங்க ஜென்ஸ்க்கும் அண்ட் லேடிஸ்க்கும். 8:45 ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம நைட்டு டின்னர் பண்ணிட்டு போயிடலாம். தராவேலேருந்து வந்த பிறகு தான் சுஹூருக்காக சமைக்கணும். ஸோ இப்போ தராவேக்காக ரெடி ஆயிடலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிட்டு தோசை போட்டுட்ருக்குறோம். தோசை சாப்பிட்டுட்டு போயிடுவோம். வந்து தான் சுஹூருக்கு சமைக்கணும். ஸோ கையில் வச்ச சட்னி இருந்துச்சு, அதே சாப்பிட்றலான்னு சொல்லி. ஸோ எனக்கு தோசை, நத்தை வந்து இட்லி சாப்பிட்றாங்க. இப்போ வாங்க சாப்பிட்டுட்டு தராவேக்கு போயிடலாம். ஸோ தராவேக்கு போகிறதுக்காக ஜானிமாஸ் எடுத்து வச்சிட்ருக்குறோம். இப்போ இங்கே தான் தராவே, அந்த சைட் ஜென்ஸ் அண்ட் இந்த சைட் லேடிஸ். இப்போ தொழுகைக்கு நின்னாச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ், தராவே ரொம்பவே நல்லாவே முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லா தராவேக்கு அப்புறமாவும் அவங்க ஏதாவது ஸ்வீட் கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து டேட்ஸ் அண்ட் பாதாம் மில்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ நடுவில் ஏதாவது ஒரு நாளைக்கு நாங்களும் ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ பாருங்கள், தராவேலேருந்து வந்தாச்சு, 10:40 ஆகிட்டுருக்குது. இப்போது சுஹூருக்காக சாப்பாடு ஏற்றிட்டுருக்குறேன். ஸோ தராவேலேருந்து வந்த உடனே சாப்பாடு ஏற்றிட்டேன். இப்போது வந்த உடனே சுஹூருக்காக மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்படி பேடா செஞ்சு எடுத்து வச்சாச்சு. சஹாருக்கு எந்திரிச்சு ரொட்டி செய்யும்போது ரொட்டியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது நம்ம சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஸோ சுஹூருக்காக வெண்டைக்காய் கறி குழம்பு வச்சுருந்தோம். இந்த ரெசிபி ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நான் உங்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இப்போது நம்ம சுஹூருக்கான குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க, செம்மீன் மாங்காய் கறி. ஸோ அதற்கு ஒரு பேனில் முதல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது தேங்காய் எண்ணெய் போட்டாச்சு, அதில் சிறிதளவு வெந்தயம். ஸோ வெந்தயம் சேர்த்த பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் சேர்த்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா கிளந்து விட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின பிறகு 2 பச்சை மிளகாய் அண்ட் 1 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணாதீங்க, இப்படி பெருசாகவே கட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கக்கூடாது. இப்போது இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிளந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமா தேங்காய் தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்டா அரைச்சி வச்சிருந்தோம் அத ஒரு அரை டம்ளர் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் mix பண்ணி விட்டுட்டு எரா சேர்த்துக்கலாம் இப்போ எரா சேர்த்து நல்லா கிளந்து விட்ட பிறகு ஒரு அரை மாங்காவை இப்படி நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ இத மூடி 5 to 7 minutes மட்டுமே cook பண்ணுங்க இப்போ 5 to 7 minutes க்கு அப்புறமா நம்ம செம்மீன் மாங்கா கறி ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ செஹருக்கான குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு ட்ரெடிஷனலான ரெசிபி தான் நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ சமைச்ச பிறகு கிச்சனும் ஃபுல்லாவே clean பண்ணியாச்சு ஏன்னா சஹாருக்கு எந்திரிக்கும் போது நம்மளுக்கு நல்லாவே ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம சாப்பாடும் ரெடியாக இருக்குது எல்லாமே முடிக்கிற வரைக்கும் 11:45 ஆயிடுச்சு இப்போ தூங்கிடலாம் இப்போ பாருங்க சஹருக்கான நேரம் ஆயிடுச்சு இப்போ தஹஜூத் படிச்சிடலாம் தஹஜூத் படிச்சுட்டு ரொட்டி செஞ்சுட்டு சாப்பிட வேண்டியது தான் தஹஜூத் படிச்சு முடிச்சாச்சு பாருங்க அத்தை ரொட்டி செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ரொட்டியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ குழம்பெல்லாம் சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டு இருக்கோம் பாருங்க ஆப்பிள் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் வாங்க நீங்களும் சேரியில ஜாயின் பண்ணிக்கோங்க எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஃப்ரூட் சாப்பிடுங்க டைஜஷனுக்கு நல்லது நாங்கள் முதல்ல ரொட்டி கூட தயிர் அண்ட் சுகர் சேர்த்து சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறமா தான் சாப்பாடு சாப்பிடுவோம் அல்ஹம்துலில்லா செஹரிலாம் நல்லாவே முடிஞ்சிருச்சு இப்போ மாமியாருக்கு டீ கொடுத்துட்ருக்குறேன் இப்போது ஃபஜர் நமாஸ் தொழுதுடலாம் தொழுதுட்டு ஒரு அரை மணி நேரம் எப்போவுமே குர்ஆன் படிப்பேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஹரி வ்ளாக் நான் இதோட என் பண்ணுறேன் ஸோ இந்த வ்ளாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நிச்சயமாக ஒரு லைக் ஒரு கமெண்ட் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு முதல்ல வந்து சேரும் உங்களுடைய முதல் செஹரி எப்படி போச்சுன்னு சொல்லி எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கூடவே செம்மீன் மாங்காய் கறி ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அண்ட் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சஜஷன் பண்ணுங்கள் ஸோ நான் அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்